Hello guys, welcome to module number 3.5 in GE8292 Engineering Mechanics. In this video, we are going to see about problems on centroids. In the previous videos, we have seen about centroid planes for individual sections, centroid for combined sections. In this video also, we are continuing with the same. In the video, combined bodies la oru mukkiyamana problem irukku. University la ask panapatta oru mukkiyamana question. Adha patta we are going to see now. So this is the question where multiple number of shapes in the shapes la enna na engiradha one by one ah paakanum ipo in the block close pandrom appadina it is a complete rectangle with 8 mm breadth and 6 mm height lnb irukku likewise idukullara or triangle abingra or shape irukku the square total square is a shape after that or half circle மொத்தம் மூணு ஷேப்ஸ் இருக்குது அந்த மூணு ஷேப்ஸையுமே தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒன் பை ஒன்னாக ஸ்பிளிட் பண்ணி அதுக்கான சென்ட்ராய்டல் ஆங்கிள்ஸை கண்டுபிடிச்சி அதுக்கான சென்ட்ராய்டு வேல்யூஸை கொண்டு வரோம் ஸோ லெட் மீ சி திஸ் வீடியோ வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் கவுண்ட்ஸ் ஓகே லெட் மீ கோ டு த வீடியோ நாவ் தி ஃபஸ்ட் பார்ட்டுங்கிறது என்ன பண்ணியிருக்கோம் சூஸ் பண்ணியிருக்கோன்னா திஸ் ரெக்டாங்கிளை சூஸ் பண்ணியிருக்கோம் த செகண்ட் பார்ட்டுங்கிறத சூஸ் பண்ணியிருக்கிறது ட்ரையாங்கிள் தேர்டு பார்ட்னு சூஸ் பண்ணியிருக்கிறது செமி சர்க்கிள் இது மூணுத்தையுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சூஸ் பண்ணியிருக்கோம் ஃபார் தட் வி நீட் டு ஃபைண்ட் த ஏரியா அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணுறோம் ஸோ 8 × 6 விச் இஸ் ஈக்குவல் டு 48 த ஃபார்முலா ஃபார் எக்ஸ்பார்னு வரும்போது எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஆல்ரெடி இட் இஸ் க்ளோஸ் வித் தி பிளைன் அப்போது பி டிவைடட் பை 2 அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் யுவர் 8 / 2 விச் இஸ் ஈக்குவல் டு 4 அதான் இங்கே கொண்டு வரோம் பி டிவைடட் பை 2 பியோட வேல்யூ 8 8/2 4 அண்ட் தென் ஒய் ஆக்சஸை பொறுத்த மட்டும் கூட பிகாஸ் இட் இஸ் ஆல்ரெடி இன் ஒய் ஒய்க்கும் பேரலராக இருக்குது எக்ஸ்லேயும் டச்சில் இருக்குது ஸோ ஒய்யை பொறுத்த மட்டில் ஹெச் டிவைடட் பை 2 விச் இஸ் ஈக்குவல் டு 6 / 2 ஹெச்சோட வேல்யூ 6 டிவைட் பை 2 போட்டிங்கன்னா 3 அப்போது ஏ இன்ட்டு எக்ஸு தென் ஏ இன்ட்டு ஒய் கொண்டு வரும் ஸோ ஏ இன்ட்டு எக்ஸ் மீன்ஸ் 48 × 4 விச் இஸ் ஈக்குவல் டு 192 லைக்வைஸ் 48 × 3 விச் இஸ் ஈக்குவல் டு 144 அப்படின்னு கண்டினியூ பண்ணுறோம் ஆஃப்டர் தட் செகண்ட் போர்ஷன் இஸ் அ இன்வெர்ட்டட் ட்ரையாங்கிள் பட் இட் இஸ் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படி தான் நம்ம இதை கன்சிடர் பண்ணணும் அவங்க கொடுக்கலனாலும் வி நீட் டு கன்சிடர் திஸ் அஸ் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஸோ த வேல்யூ ஆஃப் பி இஸ் 3 த வேல்யூ ஆஃப் ஹெச் இஸ் 1.5 So the area will be equal to 1/2 × BH. B-oda value 3 irukku, H-oda value 1.5 irukku. Idha multiply pannumbodhu 2.25. But it is actually negative nu potrukom illaya. Edhanal negative nu potrukom? In the total square la irundhu in the triangle cut pannapadudhu. So adanal we are getting negative symbol. Okay. After that, X-oda value kandupidikkanum. To find the value of X, X-ங்கற distance எக்ஸுங்கிற சென்ட்ராய்ட் பாயிண்ட் இங்கே வருது அப்படின்னா இங்கே 3 இருக்குது இங்கே 8 இருக்குது அப்போ மீதி இருக்கக்கூடியது 8ங்கிற டோட்டல் டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த 3-ஐ மைனஸ் பண்ணிங்கன்னா 5 இந்த 5ங்கிற டிஸ்டன்ஸை கடந்தால் மட்டுமே இந்த சென்ட்ராய்டை நம்ம அடைய முடியும் சரியா அப்போ சென்ட்ராய்டோட ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா பி டிவைடட் பை 2 சரிங்களா ஏற்கனவே இந்த பி டிவைடட் பை 2ங்கிற வேல்யூவை கொண்டு வரணும்னா இங்கே ஆக்சிஸ்லேருந்து 5 mm டிஸ்டன்ஸ் வெர்டிக்கல் ஹரிசான்டல் டிஸ்டன்ஸில் கொண்டு வரணும் அதான் போடுறோம் 5 + b/2 த வேல்யூ ஆஃப் பி இஸ் 3 / 2 விச் இஸ் ஈக்குவல் டு 1.5 அஞ்சையும் 1.5 சேர்த்திங்கன்னா 6.5 அதே போல் ஒய் ஆக்சஸ்லேருந்து எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஆக்சஸ் பாயிண்ட் இந்த ஆக்சஸ் பாயிண்ட்லேருந்து இந்த 1.5ங்கிறது h / 3 இந்த வேல்யூ நீங்கள் ரீச் பண்ணோம்னா இங்கே ஆல்ரெடி 6 இருக்குது டோட்டல் டிஸ்டன்ஸ் திஸ் இஸ் 1.5 மைனஸ் பண்ணிங்கன்னா 4.5 இந்த 4.5 h/3 ஆட் பண்ணணும் ஆட் பண்ணும்போது வி வில் கெட் 4.5 + h/3 த வேல்யூ ஆஃப் ஹெச் இஸ் 1.5 / 3 போட்டிங்கன்னா 0.5 வரும் ஏற்கனவே இந்த 4.5ங்கிற டிஸ்டன்ஸை நம்ம கடக்கணும் இல்லையா அப்போ 4.5 + 0.5 விச் இஸ் ஈக்குவல் டு 5 சரிங்களா இப்போ இந்த வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணுறோம் 2.5 × 6.5 அடுத்து 2.5 × 5 இதை மல்டிப்ளை பண்ணுறோம் வி வில் கெட் -15 எதனால் மைனஸ்னால் ஏரியாவோட வேல்யூ இங்கே நெகட்டிவில் இருக்குது அப்போது இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போதும் இங்கே நெகட்டிவாகவே இருக்கும் 2.25 × 5ங்கிறத மல்டிப்ளை பண்ணும்போது 11ங்கிற வேல்யூ வரும் மைனஸ் எதனால் வருதுன்னா ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய ஏரியாவோட வேல்யூ மைனஸுங்கிறதுனால -(+) விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஸோ அப்போ மைனஸ் வந்துடுது அடுத்து மூன்றாவதாக
सेमी सर्कल सेमी सर्कलोड एरिया कैपिटना द एरिया ऑफ सर्कल इज पाई आर स्क्वायर एरियावोड फार्मूला इं अरे वटमें अब डिवाइडेड बाय टू पड़ो द वैल्यू ऑफ डी डायमीटर विटम एट अब द वैल्यू ऑफ आर विल बी इक्वल टू फोर रेडियस आरम नागे अब पाई आर स्क्वायर डिवाइडेड बाय फोर पाईयोड वैल्यू 3.14 आरुंगर वैल्यू नांगु आर स्क्वायर ना नाल इंटू नाल डिवाइडेड बाय टू पन्नुम्बोधु 25 समथिंग वरुं ना 25 एडुत्तिरुक्केन इंद ओट्टुमोत्त वैल्यू इंद ओट्टुमोत्त रेक्टांगल लेंदु इदै नाम कळिक्किरोम अदनाल दान एन्ना पण्रोमना दिस इज आल्सो गेटिंग नेगटिव नेगटिवला कोडुक्करोम सरिया इप्पो एक्स ओड वैल्यू कंडुपिडिक्कणुमना इदु एक्स लेयुम टच आगि इरुक्कु वाई लेयुम टच आगि इरुक्कु सो एक्स लेंदु डायरेक्टा एक्सिस्टे इरुक्करदनाल डी डिवाइडेड बाय टू विच इज ईक्वल टू 8 divided by 2 that is nothing but 4 right adhe pole y la endu paarkumbodhu indha edathil endu paarkumbodhu namakku touch la dhaan irukku adanal adoda formula 4r divided by 3π illaya the value of r is nothing but radius the radius oda value 4 pi oda value 3.14 illaya so 4r divided by 3π 4 into radius oda value 4 nu porrom 4 4 16 3 into pi ங்கற வேல்யூ 3.14 33 சார் 9 தி வேல்யூ மல்டிப்ளை பண்ணீங்கனா we will get 1.7 அப்போ இந்த வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா 25 into 4 100 ஏற்கனவே ஒரு நெகட்டிவ் இருக்குறதனால we will get minus 100 அதே போல 25 into 1.7 மல்டிப்ளை பண்றோம் மைனஸ் எதுக்காக வருதுன்னா we are separating this அப்படிங்கறது ஏற்கனவே சொன்னதனால இங்க ஒரு மைனஸ் இதோட மல்டிப்ளிகேஷன் வேல்யூ minus 43 அப்படினு வருது சரிங்களா We have to summation all those things. 48ங்கிறது மட்டும் பாசிட்டிவ் 2.25 நெகட்டிவ் 25 நெகட்டிவ் இதை கொண்டு வந்தீங்கன்னா வி வில் கெட் 21னு வருது அதே போல் இந்த ஏஎக்ஸோட வேல்யூஸை மைனஸ் பண்ணும்போது 192 மைனஸ் 15 மைனஸ் 100 அப்போ கொண்டு வரும்போது வி வில் கெட் 77 அதே போல் 144 மைனஸ் 11 மைனஸ் 43னு பண்ணிங்கன்னா வி வில் கெட் 90 இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம கொண்டு வர போகிறோம் ஸோ த ஃபார்முலா ஃபார் சென்ட்ராய்ட் நம்ம ஏற்கனவே சமேஷன் ஏஎக்ஸோட வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா 77னு பார்த்தோம் சமேஷன் ஏஒயோட வேல்யூ 90 அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் அதே போல் சமேஷன் ஆஃப் ஏரியா ஏரியாவோட சமேஷன் வேல்யூ 21னு பார்த்துருக்கோம் சிக்மா ஏ ஈக்குவல் டு 21 அப்போ இதை ஃபார்முலாவே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா சமேஷன் கேபிட்டல் எக்ஸ் பார் விச் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஏஎக்ஸ் டிவைட் பை சமேஷன் ஏ ஏஎக்ஸோட வேல்யூ 77 ஏரியாவோட வேல்யூ 21 77 டிவைடட் பை 21 விச் இஸ் ஈக்குவல் டு 3.6 எம்எம் அதே போல் கேபிட்டல் ஒய் பார் ஈக்குவல் டு சமேஷன் ஏஒய் டிவைடட் பை சமேஷன் ஏ ஏஒயோட வேல்யூ 90 டிவைடட் பை சமேஷன் ஏ 21 இதை கொடுத்தோம்னா வி வில் கெட் த வேல்யூ ஆஃப் 4.3 ஸோ த கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் அதோட கோஆர்டினேட்ஸ் என்னென்னா 3.6 எம்எம் கமா 4.3 எம்எம் அதை தான் இங்கே என்ன பண்ணுறோம் பிளாட் பண்ணுறோம் இதை பிளாட்டிங்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் லைக் அ கிராஃப் இது எக்ஸ் திஸ் ஏரியா இஸ் கால்ட் அஸ் ஒய் இங்கேருந்து 3.6 இங்கேருந்து 4.3 ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணக்கூடிய பகுதியின் பெயர் தான் கேபிட்டல் எக்ஸ் கமா கேபிட்டல் ஒய் அப்படின்னு முடிக்கிறோம் இதே ப்ராப்ளத்தை நம்ம இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இதோட நம்ம சென்ட்ராய்ட் ஆஃப் கம்பைன்டு பிளைன்ஸுங்கிறது முடியுது இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு சென்ட்ராய்டுங்கிறது மேண்டேட் கண்டிப்பாக நம்ம சென்ட்ராய்டை கண்டுபிடித்தால் மட்டும்தான் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்குள்ளே போக முடியும் அதனால தான் என்ன பண்ணியிருக்கோன்னா இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கோம் அதனால் இதுக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட சென்ட்ராய்டோட டேட்டாவையும் பாருங்கள் கம்பைன்டு பிளேன் பார்க்கணும் இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்கிறது டி செக்ஷன் ஐ செக்ஷனை மறக்காமல் பாருங்கள் கம்பைன்டு செக்ஷனில் இதோடு சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 3 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் பேப்பர் சால்விங் அப்படிங்கிற ஆட்டோவில் யூனிட் 3 நிறையா ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம் அது எல்லாத்தையும் ஒரு தடவை பாருங்கள் சென்ட்ராய்டல் டிஸ்டன்ஸ் பற்றி வரும்போது ஒரு ட்ரையாங்கிள் எந்த பொசிஷனில் இருந்தால் அதோடய வேல்யூ எப்படி மாறும் அப்படிங்கிறதுக்கான பல எக்ஸாம்பிள்ஸ் அந்த ஃபார்முலாவை மட்டுமே நம்ம ஸ்பெசிஃபிக்காக பண்ணி என்ன பண்ணியிருக்கோம்னா யூனிட் 3 ஒரு லிங்க் போட்டிருக்கோம் எந்த ஃபார்முலா எப்படி வரும் எந்த ஃபார்முலாவை எங்கே அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது கூட என்ன பண்ணியிருக்கோம்னா தனியாக வீடியோ போட்டிருக்கோம் பேப்பர் ஒர்க்கில் அதோடய லிங்க்கையும் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதையும் ஒரு தடவை கன்ஃபார்மாக பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியாது தயவுசெய்து டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள் பேப்பர் சால்விங்கில் ஃபார்முலா பற்றி தனியாக கொடுக்கப்பட்டிருக்கும் அதையும் ஒரு தடவை பாருங்கள் என்று சொல்லி ப்ளீஸ் லைக் த கண்டென்ட் ஷேர் த கண்டென்ட் புட் யுவர் கமெண்ட்ஸ் இன் த கமெண்ட்ஸ் பாக்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ